Welcome to Madhu Samayal. இன்னைக்கு நாம ஹேண்ட் பீட்டன் காஃபி வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்டா நம்ம கையிலேயே வந்து பீட் பண்ணி நல்லா ஃப்ராத்தியான காஃபி வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் ஒரு ஹாஃப் லிட்டர் வந்து பால், ஃபுல் க்ரீம் மில்க், நல்லா திக்கான பால், தண்ணி விடலை. இப்போ நான் ஃபுல்லாக காய்ச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி நுர வருதுன்னு பாருங்கள். நல்லா நான் தண்ணியே விடலை, ஃபுல்லாக திக்காக இருக்குது. நீங்கள் வந்து பொங்குன உடனே ஆஃப் பண்ணாதீங்க, சிம்லேயே வச்சுட்டு அது இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பால் காஞ்சிட்ருக்கிற டைமில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம இவ்வளோலாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பக்கம் பால் நல்லா சூடாயிட்ருக்கு, திக்காயிட்ருக்கு. ஒரு பக்கம் தண்ணி சூடாயிடுச்சு. நான் வந்து நெஸ்கெஃபே வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஹேண்ட் பீட்டன் காஃபிக்கு. பாருங்க, நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து நான் ஒரு கப்பில் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி அகலமான மக் மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம சுகர் சேர்க்கலாம். இப்போது நான் ஒரு மக்கில் 2 டேபிள்ஸ்பூன் காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும், 1/2 டேபிள்ஸ்பூன் சுகரும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ நாம் ஹாட் வாட்டர் இதில் சேர்க்க போகிறோம். ஹாட் வாட்டர் சேர்க்கறதுக்கு முன்னால் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், காஃபி பவுடரையும் சுகரும். இப்போ காஃபி பவுடரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாட் வாட்டர் இதில் சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்குலர் மோஷனில் நல்லா 2 கையும் நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கையை நல்லா ஃபுமாக பிடிச்சிட்டு இன்னொரு கையை நல்லா வச்சு இப்படி ஸ்டிர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பீட்டர் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி, பீட்டர் வச்சு நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா ஃப்ராத்தி ஆயிரும். இப்போ எங்கிட்ட பீட்டர் இல்லை, அதனால் நான் ஸ்பூனை யூஸ் பண்ணி நான் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்டிரர் வச்சுருந்தீங்க, சின்ன ஸ்டிரர் வச்சுருந்தீங்கன்னா கூட அதை வச்சு கூட ஈஸியாக பண்ணலாம். இன்றைக்கி நான் ஸ்பூனில் தான் நான் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கையை ஃபுல்லாக பிடிச்சிட்டு இன்னொரு கையில் நீங்கள் நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா உங்களால் ஃபுல் ஃபோர்ஸை கொடுத்து நீங்கள் நல்லா பீட் பண்ணுங்கள். அந்த சுகரு, காஃபி பவுடர் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி டிசால்வ் ஆகணும். இது வரைக்கும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பேன். அதிலே பாருங்கள், நமக்கு லைட்டாக இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சர் கிடச்சிருக்கு. இப்போ நாம் இன்னும் 1 டீஸ்பூன் மட்டும் நம்ம ஹாட் வாட்டரை சேர்த்துட்டு இது நல்லா இன்னும் ஸ்டிர் பண்ணலாம் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து. போதும், உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிர் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா ஃப்ராத்தி டெக்ஸ்சர் கிடைக்காது. இப்போ நம்ம இதை நல்லா ஸ்டிர் பண்ணலாம். நீங்கள் அகலமாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியெல்லாம் சிந்தாது, இல்லைனா வெளியெல்லாம் சிந்திடும் நீங்கள் பீட் பண்ணுறப்ப. வரைக்கும் நான் 5 மினிட்ஸாக நான் வந்து மிக்ஸ் பண்ணேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. உங்களுக்கு வந்து பீட்டர் இருந்தால் வெல் அண்ட் குட், ரொம்ப ஈஸி. நீங்கள் ஜஸ்ட்டு பீட் பண்ணாவே உங்களுக்கு நல்லா ஃப்ராத்தியாக க்ரீமியாகிடும். இன்னும் கொஞ்சம் ஒரு
இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பீட் பண்ணலாம். நீங்கள் வந்து இதை பீட் பண்ணுறதுல தான் இருக்குது, நீங்கள் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து உங்களோட ஃபுல் எனர்ஜியை கொடுத்து நல்லா பீட் பண்ணுங்கள். பாருங்கள் பால் வந்து நல்லா நான் வந்து சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன், நல்லாவே பால் வந்து பார்த்திங்கன்னா திக்காயிடுச்சு. உங்கள்கிட்ட ஃப்ராத்தர் மிஷின் இருந்தால் இதில் வந்து நீங்கள் வச்சு நீங்கள் ஃப்ராத் பண்ணிங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து அந்த நுரையெல்லாம் கிடைக்கும். இப்போ எங்கிட்ட அது இல்லை, நாம் வந்து இப்படியே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்மளோட பீட்டன் காஃபியை. பாருங்கள் நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணேன், ஃபுல்லாக சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு, எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் பீட்டன் காஃபியோட ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இதிலேருந்து நான் ஒரே ஒரு ஸ்பூனை மட்டும் நான் எடுத்து ஒரு மக்கில் நான் போடுறேன். பாருங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் நான் காஃபி வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ நாம் மில்க் வந்து கொஞ்சமாக சேர்க்கலாம். எஸ் போதும். இப்போ அடுத்து நம்மளோட காஃபி மிக்சர் வந்து சேர்க்கலாம். அடுத்து பால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போதும் இந்த மாதிரி நீங்கள் ஒன்று லேயர் பண்ணணும். ஃபஸ்ட்டு காஃபி மிக்சர் பால், அப்புறம் காஃபி மிக்சர் பால், அந்த மாதிரி. இது வரைக்கும் நான் எதுவுமே நான் மிக்ஸே பண்ணலை, ஜஸ்ட்டு நான் லேயர் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். காஃபி மில்க் அந்த மாதிரி லேயரிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் எதுவுமே மிக்ஸ் பண்ணலை, நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போது நாம் ஃபைனலாக உங்களுக்கு ஏதாவது டிசைன் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போடலாம். மிக்சர் காஃபி மிக்சர் நம்ம வந்து பீட் பண்ணோம்ல, அதில் இருக்கிற காஃபியெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம், நீங்கள் அதிலே பால் ஊற்றி நீங்கள் குடிச்சிருங்க. பாருங்கள் நான் மிஷின் எதுவுமே யூஸ் பண்ணலை, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நான் ஹோம்மேட் இன்ஸ்டன்ட் பீட்டன் காஃபி வந்து நான் செஞ்சுருக்கேன். இதே தான் வந்து வெளியே ஹோட்டல்ஸ்லலாம் வந்து பீட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க, அதனால தான் அவங்களுக்கு வந்து ஃப்ராத்தினஸ் கிடைக்குது. அதை தான் வந்து கேப்பச்சினோன்னு சொல்கிறாங்க. நாம் வீட்லேயே ஸ்பூன் வச்சு பண்ணுறனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ராத்தியாகவே இருக்குது. நீங்கள் குடிக்கிறப்ப லைட்டாக இப்படி வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஸ்டிர் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள் இதுவே வந்து எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. நம்ம வீட்லேயே ஈஸியாக பீட்டன் காஃபி நம்ம பண்ணிட்டோம். வெளியில் வந்து கேப்பச்சினோன்னு விற்கிறாங்க, அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, இப்படி தான் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ராத்தர் அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறனால அந்த ஃப்ராத்தினஸ் வந்து நிறையா இருக்குது. நமக்கு வீட்லேயே நம்ம திக் மில்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணாவே பாருங்கள் இவ்வளோ ஃப்ராத்தினஸ் வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.